ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கேட்ரிஷர். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி கட்லெட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது பொட்டேட்டோ ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம். முதல்ல வந்து என்னெல்லாம் தேவைங்கிறத பார்த்துடலாம். இது வந்து வேக வச்ச நிலக்கடலை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் கட் பண்ணியிருக்கேன். அவல் 2 கப் எடுத்திருக்கேன். அது தவிர 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அரிசி மாவு, இது 1 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். முதல்ல இந்த 1 கப் வேக வச்ச நிலக்கடலையை முதல்ல மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அரைச்சிக்கலாம். பேஸ்ட்டாக, தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், வெறுமனே இந்த நிலக்கடலையை மட்டும் போட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்து பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து 15 நிமிஷம் போல் 2 கப் அவளை வந்து தண்ணியில் ஊற வச்சு நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம நல்லா அரைச்சிடலாம். அந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ அதையும் நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். 1 கப் நிலக்கடலை, 2 கப் அவல், இந்த மாதிரி. இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் சாட் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர், அரிசி மாவு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்மளுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் இதில் தண்ணி இதெல்லாம் சேர்க்கத்தவே இல்லை. இதுவே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவே ஈஸியாக பைண்ட் ஆகி வரும். ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க, இப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது பாருங்கள், நம்ம மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்தப்புறம் இப்போ நம்ம வச்சுருக்க ஆனியன், கொரியாண்டர் லீவ்ஸ், அது ரெண்டுத்தையும் நம்ம போடணும். இப்போ நான் வெங்காயம் போட்டிருக்கேன். 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதையும் போட்டு நல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொத்தமல்லி இலை, அதையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கோம், அதையும் இல்லை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் இதை போட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போது நீங்கள் 1 ஸ்பூன் எண்ணெயை லைட்டாக கொஞ்சம் பிளேட்டில் வச்சு சைடில் வச்சுக்கோங்க. இது நம்ம கையில் தடவுறதுக்கு தான். மொத்தமாக நம்ம இந்த கட்லெட்டில் இவ்வளோ எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். மொத்தமாகவே ஃப்ரைலாம் நம்ம இதில் பண்ண மாட்டோம். ஸோ இதில் எண்ணெயை வந்து லைட்டாக இந்த மாதிரி பாம்பில் தடவிட்டு இது கொஞ்சம் உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி லைட்டாக கையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். நம்ம கட்லெட் ஷேப் இருக்கும்ல, திக்னஸ் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் திக்காக போட்டு காமிக்கிறேன். நம்ம கடையில் வாங்குகிற கட்லெட் ஷேப் அதே மாதிரி வரும். இது பாருங்கள், கரெக்டாக நம்ம கடையில் வாங்குகிற கட்லெட் ஷேப் அதே மாதிரி இருக்குது. இது திக்னஸும் பாருங்கள், அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் இன்னொன்று வந்து தின்னாக போட்டு காமிக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, இன்னும் நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இது வந்து நீங்கள் கொஞ்சம் தின்னாக போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது பாருங்கள், இது பாருங்கள், ரெண்டும் டிஃப்ரென்ஸ். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, தின்னாக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து கல்லில் போட்டு எடுக்கணும். ரெண்டுத்தையும் கல்லில் போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கட்லெட் போடுறதா இருந்தால் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும் கலையில். அப்போ மற்றபடி நீங்கள் எண்ணெய் உடவே தேவையில்லை. இதில் இது வந்து நம்ம போட்டப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து திருப்புங்க. ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த மாதிரி திருப்பி திருப்பி போடணும்னு அவசியம் இல்லை. முதல்ல திருப்பி போட்டப்புறம் அடுத்த 30 செகண்ட்ஸ் கழித்து இன்னொரு வாட்டி திருப்புங்க. இதோ நம்ம சுவையான கட்லெட் ரெடி.
இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. சப்போஸ் நம்ம கட்லெட்லாம் பண்ணுறதா இருந்தால் பொட்டேட்டோ போடுவோம், ஆயிலில் ஃப்ரை பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் வேணும். பட் சில பேர் வந்து ஹெல்த்தியாக சாப்பிடுவோம் ஆனால் கட்லெட் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி செய்யுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.